15வது ஐபிஎல் தொடர் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கியிருக்கு. ஐபிஎல் தொடரில் 3 ஆண்டுக்கு ஒரு தடவை மெகா ஆக்ஷன் நடக்கும். 2018ஆம் ஆண்டு கடைசியாக மெகா ஆக்ஷன் நடந்துச்சு. அடுத்து 2021ல் நடக்க வேண்டிய ஆக்ஷன் கொரோனா காரணமாக தள்ளி போய் 2022 ஜனவரியில் நடக்க இருக்கு. இந்த மெகா ஆக்ஷன் முறையில் ஒவ்வொரு டீமும் தங்கள் டீமில் இருக்க குறிப்பிட்ட சில பிளேயர்களை தக்க வச்சுப்பாங்க. மற்ற வீரர்கள் ஏலத்துக்கு போயிடுவாங்க. அங்கே எந்த அணி அதிக தொகைக்கு கேட்குறாங்களோ அங்கே விளையாட தொடங்குவாங்க. இந்த முறை எல்லா டீமுக்கும் தங்கள் அணியில் இருக்கிற 4 பிளேயர்களை தக்க வைக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அதில் அதிகபட்சமாக 3 இந்தியன் பிளேயர்ஸும் 2 வெளிநாட்டு பிளேயர்ஸையும் தக்க வச்சுக்கலாம். முதல்ல தக்க வைக்கிற பிளேயருக்கு 16 கோடியும் அடுத்தடுத்த பிளேயர்களுக்கு முறையே 12, 8, 6 கோடி ரூபாயும் கொடுப்பாங்க. அப்படி பிளேயர்ஸை தக்க வைக்கிறதுக்கான காலக்கெடு இன்றோட முடிவடையுது. இதுவரைக்கும் எந்த அணியும் வீரர்கள் பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஆனாலும் சென்னை சார்பாக தோனி, ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட், மொயின் அலி அல்லது சாம்கரன் எடுக்க இருக்கதாகவும், மும்பை சார்பாக ரோஹித் சர்மா, பும்ரா, பொல்லாட், சூரியகுமார் யாதவ் அல்லது இசன் கிஷனை எடுக்க இருக்கதாகவும் தகவல் பரவிட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பலகாலமாக விளையாண்டுக்கிட்டு இருக்க பிராவோவும் டூப்ளசிஸும் வேறு வழி இல்லாமல் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு, ஆனாலும் அவங்க ரெண்டு பேரையும் மெகா இலத்தில் எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே தனித்திட்டம் வச்சிருக்கதா சிஎஸ்கே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர இந்த ஐபிஎல்ல லக்னோ, அகமதாபாத்னு புதுசாக 2 டீம் கிளம்பிறங்கிறாங்க. எல்லா டீமும் பிளேயர்ஸை தக்க வச்ச பிறகு மெகா இலத்துக்கு முன்னாடி இந்த அணிகள் தங்களுக்கு தேவையான 3 வீரர்களை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.